வணக்கம். சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனல் அருமை தமிழ் உறவுகளே, நாம் டிஎன்யூஎஸ்ஆர்பி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற மாணவருக்காக தினம்தோறும் அதிமுக்கிய வினாக்களை நமது சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனலிலே பதிவேற்றி வருகிறோம். அந்த வரிசையில் 39வது தொகுப்பை இன்று பார்க்க இருக்கிறோம். இன்றைய தொகுப்பிலே வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் சார்ந்த வினாக்களாக தொகுத்திருக்கிறேன். வாருங்கள் அந்த வினாவிற்குள் சென்று விடலாம். முதல் வினா சென்று விடுவோமா? முதல் வினா, இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? கொல்கத்தா. கொல்கத்தாவில் தான் இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் அமைந்துள்ளது. இரண்டாவது வினா, இந்தியாவில் உள்ள மேக்னடைட் படிவுகளில் எந்த மாநிலம் மட்டும் 72% பங்கினை கொண்டுள்ளது? இந்தியாவில் உள்ள மேக்னடைட் படிவுகளில் எந்த மாநிலம் மட்டும் 72% பங்கினை கொண்டுள்ளது? கர்நாடகா. கர்நாடகா மாநிலம் தான் இந்தியாவில் உள்ள மேக்னடைட் படிவுகளில் 72% பங்கினை கொண்டுள்ளது. அடுத்ததாக மூன்றாவது அதிமுக்கிய வினாவை பார்க்க இருக்கிறோம். எக்ஸ்க்ளூசிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சிபிஎஸ்இ கிங் தமிழ் எக்ஸ்க்ளூசிவாக இந்த வினாக்களை எல்லாம், மிக மிக அதிமுக்கிய வினாக்களை எல்லாம் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறது. இதை சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனல் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. எனவே மாணவர்கள், இதை பார்த்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள், தயவு செய்து நீங்கள் ஒரு நோட்டை போட்டு இதையெல்லாம் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வினாவைகளாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு எஸ்ஐ எக்ஸாமுக்கு மட்டுமல்ல, இனி வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 தேர்வுகளுக்கும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே இதை குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சரி, வாருங்கள் மூன்றாவது அதிமுக்கிய வினாவை பார்த்து விடலாம். நாட்டின் மொத்த இரும்புத்தாது உற்பத்தியில் முதன்மை உற்பத்தியாளராக திகழும் மாநிலம் எது? நாட்டின் மொத்த இரும்புத்தாது உற்பத்தியில் முதன்மை உற்பத்தியாளராக திகழும் மாநிலம் எது? ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட் மாநிலம் தான் இரும்பு தாது உற்பத்தியில் முதன்மை உற்பத்தியாளராக திகழும் மாநிலம் ஆகும், ஜார்க்கண்ட். அடுத்ததாக நான்காவது அதிமுக்கிய வினா, உலகில் மாங்கனீசு தாது உற்பத்தியில் முதன்மை நாடு. உலகில் மாங்கனீசு தாது உற்பத்தியில் முதன்மை நாடு. உலகில் மாங்கனீசு தாது உற்பத்தியில் முதன்மை நாடு தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்கா தான் உலகின் மாங்கனீசு தாது உற்பத்தியில் முதன்மை நாடு ஆகும். அடுத்ததாக ஐந்தாவது அதிமுக்கிய வினாவை பார்க்க இருக்கிறோம். உலகில் பாக்சைட் உற்பத்தி செய்யும் முதன்மை நாடு. உலகில் பாக்சைட் உற்பத்தி செய்யும் முதன்மை நாடு ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா நாடு தான் உலகில் பாக்சைட் உற்பத்தி செய்யும் முதன்மை நாடு ஆகும். அடுத்த வினா, ஆறாவதுனா மிக மிக அதிமுக்கிய வினா, முட்டாள்களில் தங்கம் என்று அழைக்கப்படுவது எது? முட்டாள்களின் தங்கம் என்று அழைக்கப்படுவது சல்பைட் பைரேட். சல்பைட் பைரேட் தான் முட்டாள்களின் தங்கம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக ஏழாவது அதிமுக்கிய வினா, பிளாட்டினம் அதிகம் உற்பத்தி செய்யும் நாடு. பிளாட்டினம் அதிகம் உற்பத்தி செய்யும் நாடு தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்கா தான் பிளாட்டினத்தை அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய நாடு. எட்டாவது அதிமுக்கிய வினாவை பார்ப்போம். நாட்டின் மொத்த சுண்ணாம்பு படிவுகளில் முதலிடம் வகிக்கும் மாநிலம், நாட்டில் மொத்த சுண்ணாம்பு படிவுகளில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் கர்நாடகா. கர்நாடகாவில் தான் அந்த சுண்ணாம்பு படிவுகளில் முதலிடம் வகிக்கிறது. ஒன்பதாவது வினாவை பார்ப்போம். போதுமான காற்றோட்ட வசதி அற்ற இடங்களில் வேலை செய்யும் பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு ஏற்படும் நோய் எது? போதுமான காற்றோட்ட வசதி அற்ற இடங்களில் வேலை செய்யும் பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு ஏற்படும் நோய் பழுப்பு நுரையீரல் நோய். பழுப்பு நுரையீரல் நோய் தான் போதுமான காற்றோட்ட வசதி அற்ற இடங்களில் வேலை செய்யும் பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் ஆகும். அருமை தமிழ் உறவுகளை, இதுவரை நீங்கள் சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் நமது சேனலை பற்றி எடுத்துக் கூறுங்கள். சரி, வாருங்கள் பத்தாவது அதிமுக்கிய வினாவை பார்த்து விடலாம். இந்தியாவின் இரண்டாவது பெரிய நெசவாலை துறை எது? இந்தியாவினுடைய இரண்டாவது பெரிய நெசவாலை துறை வந்து பட்டுத்துறை. பட்டுத்துறை தான் இந்தியாவினுடைய இரண்டாவது பெரிய நெசவாலை துறை ஆகும், பட்டு. அடுத்ததாக பதினொன்றாவது அதிமுக்கிய வினா, இந்தியாவில் காகித உற்பத்தி செய்யும் முக்கிய மாநிலம் எது? இந்தியாவில் காகித உற்பத்தி செய்யும் முக்கிய மாநிலம் எது? இங்கே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்களில் மேற்கு வங்கம் தான் காகித உற்பத்தி செய்யக்கூடியவற்றில் முக்கியமான மாநிலம் ஆகும், மேற்கு வங்காளம். பனிரெண்டாவது வினாவை பார்ப்போம். இந்தியாவின் முதல் வாகன தொழிலகம் எந்த ஆண்டு மும்பையில் தொடங்கப்பட்டது? இது மிக மிக முக்கியமான வினா. இந்தியாவின் முதல் வாகன தொழிலகம் எந்த ஆண்டு மும்பையில் தொடங்கப்பட்டது?
1947 ஆண்டில்தான் இந்தியாவின் முதல் வாகன தொழிலகம் மும்பையில் தொடங்கப்பட்டது. சரி, அடுத்ததாக 13வது வினா, அதிமுக்கிய வினாவை பார்த்து விடலாம். பாரத கனரக மின்சாதன அதாவது பெல் நிறுவனத்தின் கிளைகள் அமைந்துள்ள இடங்கள் கரித்துவார், போபால், ஹைதராபாத், இவை அனைத்திலுமே இவை இந்த கிளைகள் பெல்லினுடைய கிளைகள் இருக்கின்றன. எனவே இதற்கு சரியான விட இவை அனைத்தும் கரித்துவார், போபால், ஹைதராபாத், இவை அனைத்துமே சரியான விடைதான். 14வது அதிமுக்கிய வினாவை பார்த்து விடுவோம். இந்தியாவின் மொத்த தாமிர உற்பத்தியில் 62% உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? இந்தியாவின் மொத்த தாமிர உற்பத்தியில் 62% உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட் மாநிலத்தில்தான் 62% தாமிர உற்பத்தி நடைபெறுகிறது. 15வது அதிமுக்கிய வினா, தாது எண்ணெய் என்று அழைக்கப்படுவது எது? தாது எண்ணெய் என்று அழைக்கப்படுவது பெட்ரோலியம். பெட்ரோலியம் தான் தாது எண்ணெய் என்று அழைக்கப்படுகிறது. 16வது வினா, இந்தியாவின் அணுமின் சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய அணுமின் சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? மும்பையில் அமைந்துள்ளது. இந்திய அணுமின் சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் மும்பையில் அமைந்துள்ளது. 17வது அதிமுக்கிய வினா, இந்தியாவில் கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் எங்கு அமைந்துள்ளது? இந்தியாவில் கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் எங்கு அமைந்துள்ளது? புதுடெல்லி. புதுடெல்லியில்தான் இந்த கைத்தறி வளர்ச்சி ஆணையருடைய அலுவலகம் அமைந்துள்ளது. புதுடெல்லி என்பது சரியான விடை. 18வது அதிமுக்கிய வினாவை பார்ப்போம். துருப்பிடிக்காத இரும்பு எங்கு தயாரிக்கப்படுகிறது? துருப்பிடிக்காத இரும்பு எங்கு தயாரிக்கப்படுகிறது? சேலத்தில் தயாரிக்கப்படுகிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய சேலத்தில் தான் துருப்பிடிக்காத இரும்பு தயாரிக்கப்படுகிறது. 19வது வினா, கால்சியம் சல்பேட்டின் நீர்ம கனிமம் எது? கால்சியம் சல்பேட்டின் நீர்ம கனிமம் எது? ஜிப்சம். கால்சியம் சல்பேட்டின் நீர்ம கனிமம் ஜிப்சம். 20வது வினா, தேசிய அனல் மின் நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இது அதிமுக்கியமான ஒரு வினா. தேசிய அனல் மின் நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1975 தொடங்கப்பட்டது. அருமை தமிழ் உறவுகளே, நீங்கள் இதுவரை நமது சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் நமது சேனலை பற்றி எடுத்து கூறுங்கள். வாருங்கள், மீண்டும் ஒரு முறை நமது இந்த 20 அதிமுக்கிய வினாவையும் மிக விரைவாக திருப்புதல் செய்து விடலாம். இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? கொல்கத்தா. இந்தியாவில் உள்ள மேக்னடைட் படிவுகளில் எந்த மாநிலம் மட்டும் 72% பங்கினை கொண்டுள்ளது? கர்நாடகா. நாட்டின் மொத்த இரும்பு தாது உற்பத்தியில் முதன்மை உற்பத்தியாளராக திகழும் மாநிலம் எது? ஜார்க்கண்ட். உலகில் மாங்கனீஸ் தாது அதிக உற்பத்தி செய்யும் முதன்மை நாடு? தென்னாப்பிரிக்கா. உலகில் பாக்சைட் உற்பத்தி செய்யும் முதன்மை நாடு? ஆஸ்திரேலியா. முட்டாள்களின் தங்கம் எனப்படுவது? சல்பைட் பைரைட். பிளாட்டினம் அதிகம் உற்பத்தி செய்யும் நாடு? தென்னாப்பிரிக்கா. நாட்டின் மொத்த சுண்ணாம்பு படிவுகளில் முதலிடம் வகிக்கும் மாநிலம்? கர்நாடகா. போதுமான காற்றோட்ட வசதி அற்ற இடங்களில் வேலை செய்யும் பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு ஏற்படும் நோய் எது? பழுப்பு நுரையீரல் நோய். இந்தியாவின் 2வது பெரிய நெசவாலைத்துறை எது? பட்டு. இந்தியாவில் காகித உற்பத்தி செய்யும் முக்கிய மாநிலம்? மேற்கு வங்காளம். இந்தியாவின் முதல் வாகன தொழிலகம் எந்த ஆண்டு மும்பையில் தொடங்கப்பட்டது? 1947. பாரத கனரக மின்சாதனம் பெல் நிறுவனத்தின் கிளைகள் அமைந்துள்ள இடங்கள் ஹரித்துவார், போபால், ஹைதராபாத். எனவே இதற்கு விடை இவை அனைத்தும் என்பது சரியானது. இந்தியாவின் மொத்த தாமிர உற்பத்தியில் 62% உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? ஜார்க்கண்ட். தாது எண்ணெய் என்று அழைக்கப்படுவது எது? பெட்ரோலியம். தாது எண்ணெய் என்று அழைக்கப்படுவது பெட்ரோலியம். இந்திய அணுமின் சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? மும்பை. இந்தியாவில் கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் எங்கு அமைந்துள்ளது? புதுடெல்லி. துருப்பிடிக்காத இரும்பு எங்கு தயாரிக்கப்படுகிறது? சேலம். கால்சியம் சல்பேட்டின் நீர்ம கனிமம் எது? ஜிப்சம். தேசிய அனல் மின் நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1975. இன்றைய 20 வினாக்களும் நாம் அதிமுக்கிய வினாக்களாக பார்த்தோம். வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் சம்பந்தமான அந்த வினாக்களாக தொகுத்திருந்தேன். நாளையும் கூட வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் சார்ந்த 20 வினாக்கள் தான் பதிவேற்றிருக்கிறேன். ஏனென்றால் இது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பகுதி. நிச்சயமாக இதிலிருந்து TNUSRB ஆகட்டும் அல்லது TNPSC ஆகட்டும் குறைந்தபட்சம் 3 மதிப்பெண்கள் வரக்கூடிய ஒரு பகுதி. எனவே இவற்றையெல்லாம் நீங்கள் நன்றாக படித்து வைத்துக் கொள்ளுங்கள்.
குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நோட்டு போட்டு நாம் தினம்தோறும் 20-20 வினாக்கள் தான், 20-20 வினாக்கள் என்றாலும் கூட 30 நாட்களில் நீங்கள் கிட்டத்தட்ட 600 அதிமுக்கிய வினாக்களுக்கு மேலாக நாம் பார்த்து விடலாம். எனவே நீங்கள் இதுவரை இப்போதுதான் முதலாவதாக நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றாலும் கூட ஆரம்பத்தில் இருந்து நமது யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக பிளேலிஸ்டாக போட்டு வருகிறோம். எஸ்ஐ என்று தனியாகவே அந்த பிளேலிஸ்ட் இருக்கிறது, அதை நீங்கள் முதலிலிருந்து நீங்கள் குறிப்பிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். அனைத்துமே அதிமுக்கிய வினாக்கள் தான். எனவே நிச்சயமாக இது உங்களுக்கு அனைத்து வித போட்டித் தேர்வுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். எப்பொழுது என்றால் நீங்களாக குறிப்பெடுக்கும் பொழுதுதான். இதை மனதில் நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்களாக ஒரு தனி நோட்டு போட்டு குறிப்பெடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இதன் பயன் அபரிமிதமானதாக இருக்கும். சரி, அருமை தமிழ் உறவுகளே, மாணவர்களே, இந்த தொகுப்பிலிருந்து நான் விடைபெற்று செல்கிறேன். உங்கள் அன்பு அரசு போட்டித் தேர்வு பயிற்சியாளர் சீனிவாசன். மற்றும் ஒரு இதைவிட அதிமுக்கிய வினாவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.